P's income is 25% more than Q. By what percentage Q's income is less than P? Okay, wow. So idu namba konja confused ah kuduthirukanga. Namba enna pannanum appdin paathamna first namba enna panikalam, P's income is 25% more than Q kuduthirukanga. Let Q's oda income, Q oda income enna nu vechikalama, namba 100. Okay, rupees 100 nu vechikalam. Ipo oru idu vandu constant, indha mari edhume theriyama irundha namba rupees 100 vechi poduvom. இப்போ நம்ம என்ன பண்றோம், பி ஓட இன்கம் 25% மோர் தேன் கியூ. அப்படின்னா பி ஓட இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கியூ ஓட இன்கம் பிளஸ் 25% ஆஃப் கியூ ஓட இன்கம். ஓகே, 25% மோர் தேன் கியூனா என்ன, கியூ ஓட இன்கம் அது இல்லாம 25% மோர் தேன் கியூ. இப்போ இதை பார்த்தீங்கன்னா கியூ ஓட இன்கம் நம்ம என்ன போட்டிருக்கோம், 100 போட்டிருக்கோம். 25% என்னது, 25/100. ஓகே, 25/100, 25% தான், 25% தான் நம்ம எப்படி போட்டிருக்கோம், 25/100 போட்டிருக்கோம். அண்ட் வாட் இஸ் கியூ இன்கம், கியூ இன்கம் இஸ் 100. இப்போ என்ன பாருங்க, இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகிடும். இப்போ பியோட இன்கம், பியோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ருபீஸ் 125. ஓகேவா, ஸோ கியூவோட இன்கம் வந்து 100, பியோட இன்கம் வந்து என்னது 125. இப்போ இது 25% அதிகமா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே பின்னாடி கால்குலேட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க, வாட் பை வாட் பர்சன்டேஜ் கியூஸ் இன்கம் இஸ் லெஸ் தென் பி. ஓகே, இப்போ கியூவோட இன்கம் எந்த பர்சன்டேஜ்ல லெஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ பிக்கும் கியூக்கும் எவ்வளவு ருபீஸ் வந்து லெஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ கியூஸ் இன்கம் இஸ் லெஸ் ஹவு மச் லெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கியூஓட பியோட இன்கம் வந்து 125 ருபீஸ், கியூஓட இன்கம் எவ்வளோ, 100 ருபீஸ் பை 25 ருபீஸ். 25 ருபீஸ் வந்து என்னது, கியூஓட இன்கம் கம்மியா இருக்கு. இப்போ நம்ம அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ தென் கியூஸ் பர்சன்டேஜ் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 25 டிவைடட் பை, நம்ம எதை வச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பியோட இன்கம் வச்சுதான். ஏன்னா கியூவோட இன்கம் எப்படி இருக்கு, பியை விட லெஸ்ஸா இருக்கு. அப்போ இந்த பியோட இன்கம் வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும் பாருங்க, 25 பை பியோட இன்கம் இன்டு 100. கிளியரா? தட் மீன்ஸ் இதுக்கு என்ன சிம்பிளர் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, த டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ்னா என்னது, இந்த பியோட இன்கமோ அந்த கியூட இன்கம் இன்கமோ, த டிஃபரன்ஸ் பை த பிரின்சிபல், அதாவது என்னது, பிஇஸ் இன்கம். நமக்கு எதை விட எது லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க, அப்போ இதுதான் பேஸ் இன்டு 100. அதுதான் நான் போட்டிருக்கேன், டிஃபரன்ஸ் 25, இந்த பியோட இன்கம் வந்து 125 இன்டு 100. இப்போ நமக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ இது கேன்சல் பண்ணலாமா, 125 is 25, இது என்ன வரும், 525 சார் வருமா? அதுக்கப்புறம் இது 15 is 5, இங்க 20. ஸோ ஹவு மச் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 20% லெஸ். ஸோ கியூஸ் இன்கம் இஸ் 20% லெஸ் தேன் பி இன்கம். கிளியரா? இது வந்து நம்ம 100 வச்சு தான் போட முடியும். நம்ம 25% அதிகமா இருக்கு, அப்ப லெஸ்ஸும் 25 கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், பியோட இன்கம் பேஸா வச்சுதான் கியூவோட லாஸ் நம்ம லெஸ் அதாவது அதை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். கிளியர்?